2021 ஆண்டு தேர்தல் கூட்டணி குறித்த முடிவை கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பார் என்று தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் கூட்டணி குறித்து டிசம்பர் அல்லது ஜனவரி மாதத்தில் தேமுதிகவின் பொதுக்குழு செயற்குழு கூடி முடிவெடுக்கும் என்றார். அதன் பின்னர் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் 2021 தேர்தலுக்கான கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். இன்று வரையில் அதிமுக கூட்டணியில் தொடர்வதாகவும் அவர் தெரிவித்தார். கூட்டணி மற்றும் ஆட்சி குறித்து முதலமைச்சர் மற்றும் பாஜகவின் செயல்பாடுகள் குறித்த கருத்து அவர்களின் கருத்து என்றார். டிசம்பர் ஆர் ஜனவரி வாக்கில் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்பட்டு வரப்போகும் 2021 தேர்தலுக்கான முடிவை கேப்டன் அவர்கள் செயற்குழு பொதுக்குழுவில் எடுத்து நிச்சயம் அதை வந்து எல்லாருக்கும் அறிவிப்பார். அவங்கவுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க கட்சி வளர்ச்சிக்காகவும் அவங்கவுங்க கட்சி தான் மற்ற கட்சிகளை விட சிறப்பான கட்சின்னு காமிக்கிறதுக்காக அப்படி சொல்லுவது இயல்பு, இது தேர்தல் நேரம் அப்படின்றதுனால. ஆனால் வரப்போகும் தேர்தல் எப்படி இருக்க போகிறது என்பதை நிச்சயமா வேல் யாத்திரை சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்காமலும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமலும் நடைபெற்றால் தேமுதிக அதனை வரவேற்கும் என்றார். மேலும் மக்களின் பாதுகாப்பை கருதி அரசு இதற்கு தடை விதிப்பதாக கூறிய அவர், யாத்திரையால் மக்களுக்கு என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பினார். இப்போ எவ்வளவோ பிரச்சனை நாட்டில் நடந்துட்டு இருக்கு. கொரோனா காலகட்டம், கூட்டம் சேரக்கூடாது, மக்கள் உயிர் பாதுகாப்பு, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் திடீர்னு சொல்லி ஒரு கர்ப்பர் கூட்டம் வந்து கந்த சஷ்டியை அவமதித்தார்கள் அப்படின்றதுக்காக அவங்க ஆரம்பிச்சிருக்காங்களா? இல்ல இப்பதான் சஷ்டி விரதம் வரப்போது, அந்த 6 நாள் சஷ்டி ஆரம்பிக்க போறாங்க, அதுக்காக பண்றாங்களா? எதற்காக இந்த நேரத்தில் திடீர்னு பண்றாங்க என்பது எங்களுக்கு புரியல. ஆனா அவ எங்க பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கை மீறி செயல்படாமல் மக்களுக்கோ பொது உடைமைக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருந்தால் அதை வரவேற்கலாம். ஆனால் அரசாங்கத்துக்கு வந்து தகவல் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வந்ததுனால இதை வந்து அவங்க தடுப்பதாக எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால மக்கள் பாதுகாப்பும் பொது உடைமையின் பாதுகாப்பும் தான் நமக்கு முக்கியம். இந்த நேரத்தில் வேல் யாத்திரை என்பது அவங்க கட்சி வளர்ச்சிக்காகவும் அவங்களை தங்களை வளர்த்துக்க யூஸ் பண்றாங்க. இது மக்களுக்கும் நாட்டுக்கும் அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்த நியூஸ் வச்சு அவங்க தடை விதிக்கிறாங்க, அதை நம்ம தப்பா எடுத்துக்க முடியாது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், பள்ளி மற்றும் கல்லூரிகளை திறப்பது குறித்த முடிவில் பெற்றோரின் கருத்து முக்கியம் என்றார். அடுத்த 3 மாதங்களுக்கு பள்ளி கல்லூரிகள் திறப்பை தள்ளி வைப்பதில் எந்த தவறும் இல்லை என்றும் அவர் கூறினார். திமுகவுடன் கூட்டணி ஏற்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது என்றார். என பெற்றோர்களுடைய கருத்தே வந்து பள்ளி கல்லூரிகளுடைய திறப்பு வந்து இன்னும் வந்து தள்ளி போடணும்னு சொல்லி இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் எங்களுடைய கருத்தும். ஏன்னா கொரோனா என்ன அப்படிங்கறத கேப்டனும் நானும் நேரடியா உணர்ந்திருக்கிறோம். ஒட்டுமொத்த மக்கள் பாதுகாப்பு, ஏன்னா குழந்தைகள் பாதுகாப்பு மிக முக்கியமா இருக்கு. அதனால இன்னும் ஒரு 3-4 மந்த்ஸ் தள்ளி வைக்கிறதுனால எந்த ஒரு தவறும் நடக்க போறதுல நமக்கு தேவை குழந்தைகள் மாணவர்கள் பாதுகாப்பு தான். அதனால தள்ளி வைக்கிறது கரெக்ட். இதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட தமிழக அரசு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் சாலைகளை பராமரிக்கவும் நீர்நிலைகளை தூர்வாரவும் தவறிவிட்டதாக கூறினார். மொத்தத்தில் தமிழகத்தில் நடைபெறும் ஆட்சி நிறையும் குறையும் நிறைந்த ஆட்சி என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது தெரிவித்தார். எல்லாருக்குமே இதுதான் முதல் தேர்தல். ஏன்னா கலைஞர் இல்லாமல் ஸ்டாலின் சந்திக்கும் முதல் தேர்தல், ஜெயலலிதா மேடம் இல்லாமல் அதிமுக சந்திக்கும் முதல் தேர்தல், அதே போல தேமுதிக பல வாட்டி நாங்கள் தேர்தலை சந்திச்சிருக்கோம். அதனால எல்லாருக்குமே இது புது தேர்தல். அதனால் நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை, மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க நல்ல வெற்றியை நிச்சயமாக கடவுள் கொடுப்பார்னு நான் நம்புறேன். அப்புறம் இந்த இருக்கிற ஆட்சியை வந்து அவர் வாழ்க்கையா பேச போறாரு. எதிர்கட்சி தலைவர் என்பதனால எதிர்க்கு வினை எதிரான கருத்தை அவர் பதிய வைக்கிறார். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நிறையும் குறைகளும் நிறைந்த ஒரு இணைந்த ஒரு ஆட்சியா தான் நாங்க பாக்குறோம். ஏன்னா நல்ல விஷயங்கள் நிறைய அதிமுக செஞ்சிருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்திலேயே நம்ம பார்த்தோம், இந்த 6-7 மாசம் நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன், மக்களுக்கு வேண்டியதை எல்லாமே சரியா பண்ணியிருக்காங்க. அதே போல
அவங்க செய்ய வேண்டிய பல வேலைகள் இன்னும் செய்யாமல் முடங்கி கிடக்கு. அதையும் நான் சுட்டி காட்டுறேன். ஏன்னா இப்ப மழை காலம் வந்துருச்சு, எல்லா இடத்துலயும் சாலைகள் வந்து சரியா பராமரிக்கப்படல. எங்க பார்த்தாலும் குண்டும் குழியுமான ஒரு சாலைகள். அதே போல நீர்நிலைகள், மழை வந்துருச்சு, நீர்நிலைகள் தூர்வாரப்படல. கடைமடை வரைக்கும் தண்ணி போனாதான் வரும். கோடை காலத்துக்கு நம்ம விவசாயத்திற்கும் குடிதண்ணீருக்கும் தண்ணி கிடைக்கும். இது போல அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் அவங்க இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. அதனால இப்போ நடக்கும் அதிமுக ஆட்சி நிறைகளும் குறைகளும் இணைந்த ஒரு ஆட்சியாக நாங்க பாக்குறோம்.